நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி வைக்க போகிறோம். ஸோ வந்து ஸ்பெஷலான ஒரு ரெசிபினே சொல்லலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சிக்கன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அரைச்சி பண்ணும்போது அதோடய சுவை வந்து டபுள் மடங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ரெண்டு ஏலக்காய், ரெண்டு சின்ன துண்டு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இது வந்து மிளகு வறுவல்ன்றதுனால மிளகுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கணும். கூடவே ரெண்டு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கோங்க. மசாலா வந்து கரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. இது ரெண்டு நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்ச பொடி வந்து தயாராகிருச்சு. இந்த பொடி தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகியிருக்கு, நல்லா வறுபட்டு வந்திருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பொறுமையாக இந்த அளவுக்கு வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு குற குறப்பாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து சாப்பரில் கட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு பொடியாக இருக்குது. தக்காளி முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததும் லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க, அப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்குல்ல, மசாலா பொடி, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முக்கால் கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன். இந்த அளவுகள் எல்லாமே முக்கால் கிலோ அளவு சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா எல்லா பொருட்களுமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போது கரெக்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்துட்டு மசாலா வந்து சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் படுறது அளவுக்கு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நீங்கள் இதே ரெசிபி நாட்டுக்கோழியில் பண்ணலாம். அப்படி செய்யும்போது நீங்கள் குக்கரில் வந்து விசில் விடுற மாதிரி இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. லேசாக தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த சிக்கன்லேருந்து வெளியில் வர தண்ணியே இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா நீங்கள் லேசாக தெளித்து தெளித்து வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிரேவி பக்குவத்துக்கு பண்ண போகிறேன், அதனால் தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதே போல் வறுவல் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடிக்கும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகியிருக்கு. சிக்கன் வந்து முழுமையாக வெந்து வந்திருக்கு. நல்ல ஜூஸியாக
ரொம்பவே பெர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் கிரேவி பக்குவத்துக்கு பண்ண போகிறேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டதுனால குழம்பு மாதிரி இருக்குது. ஸோ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்க போகிறேன். ரொம்ப வேண்டாம், ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும், நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இதே ரெசிபியை நம்ம முழுமையாக ட்ரையான வறுவல் போலவும் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஆகிறது வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போது கரெக்டான கிரேவி டெக்ஸ்சர் வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வறுத்தரைச்ச சிக்கன் மசாலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.